ஒரு பெரிய ஆறு, அதை கடந்து அடுத்த பக்கம் போகணும். இந்த பக்கம் எட்டு பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. எட்டு பேரும் சேர்ந்து ஒரு குழுவா வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே பண்டிதர்கள், குருமார்கள், அதாவது அறிவாளிகள். இவங்க எல்லாரும் அந்த ஆற்றை கடந்து அடுத்த கரைக்கு போகணும். அப்புறம் அங்கிருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு ஊருக்கு போய் சேரணும். கரை ஓரமா ஒரு படகு கட்டி கிடந்தது, அதுல ஏறி உக்காந்தாங்க. அது மூலமா அடுத்த கரைக்கு போய் சேர்ந்தாங்க. அங்க போய் கரையேறின உடனே அவங்களுக்குள்ள ஒரு விவாதம், அறிவாளிகள் இல்லையா, அதனால ஒருத்தர் சொன்னார், இந்த படகு நமக்கு உதவி செஞ்சிருக்குது, அது செஞ்ச உதவி மூலமா தான் நாம எட்டு பேரும் இந்த ஆற்றை கடந்து இந்த பக்கம் வந்திருக்கிறோம். இது செஞ்சிருக்கிற உதவிக்கு நாம நன்றி செலுத்தணும், பதில் மரியாதை செய்யணும். அதை எப்படி செய்யறது அப்படின்னார். இன்னொருத்தர் அதுக்கு ஒரு யோசனை சொன்னார், நமக்கு உதவி செஞ்சிருக்கிற இந்த படகுக்கு மரியாதையும் நன்றியும் செலுத்துகிற முறையில அதை நாம எல்லாரும் நம்ம தலைமையில சுமந்துகிட்டு போறது தான் நியாயம். ஏன்னா நம்ம அது சுமந்தது இல்லையா, அதுக்கு பதிலா நாம அதை சுமக்கணும், அதுதான் சரியான நன்றியா இருக்கும் அப்படின்னார். இதுதான் சரியான யோசனைன்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான், உடனே அந்த படகை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு எட்டு பேரும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அவங்க போக வேண்டிய கிராமத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அந்த ஊர் மக்களுக்கு இது வேடிக்கையா இருந்தது, ஆச்சரியமா அவங்கள பார்த்தாங்க. ஏங்க எதுக்காக இப்படி செய்யறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. படகுங்கிறது மனிதர்களை கரை சேர்க்கறதுக்காகத்தானே இருக்குது, நாம அதை எதுக்காக சுமக்கணும், அதை ஆற்றங்கரையிலேயே விட்டுட்டு வந்திருக்கலாமே அப்படின்னாங்க. இதுக்கு அந்த எட்டு பேர்ல ஒருத்தர் சொன்னாராம், என்ன இப்படி சொல்றீங்க, உங்களுக்கு நன்றி உணர்வே கிடையாதா, நீங்க நன்றி கேட்டவங்களா இருக்கிறீங்க, நாங்க நன்றி உடையவர்களா இருக்கிறோம், நன்றி உடைமை அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு தெரியும், அதனாலதான் எங்களை கரை சேர்த்த படகுக்கு நாங்க நன்றி செலுத்துறோம், இந்த படகு எப்பவும் எங்க தலைமையில தான் இருக்கும் அப்படின்னார். இது புத்தர் சொன்ன ஒரு கதை, வழி இருக்கு பாருங்க, அதையே முடிவுன்னு நினைச்சு வாழ்நாள் பூரா புடிச்சுக்கிட்டு மனிதர்கள் துன்பப்படுறாங்க அப்படிங்கறது அவருடைய கருத்து. ஒரு மனிதன் ஜபம் பண்றான், வழிபாடு பண்றான், அது மூலமா ஒரு விழிப்புணர்வு கிடைச்சுட்டதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எதுக்கு அந்த ஜபமும் வழிபாடும், தூக்கி எறிஞ்சிட வேண்டியதானே. ஆனா மனுஷன் அப்படி பண்றது இல்ல, வழிபாட்டையே லட்சியமா வச்சுக்கிட்டு அதையே கெட்டியா புடிச்சுவான். அந்த ஜபத்துக்கு அவன் ஒரு கைதி ஆயிடுறான், அதனால அதை விட்டுட்டு அவனால வெளியில வர முடியல. வழிபாடு மூலமா சாதிச்சுடலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு அப்படிங்கிறார் ஓஷம். ஜபம்ங்கிறது ஒரு முள், காலில் குத்தின முள்ளை எடுக்கிறதுக்கு இன்னொரு முள்ளை பயன்படுத்துறோம், முள்ளை எடுத்தாச்சு அப்புறம் என்ன, ரெண்டு முள்ளையும் வீசி எறிஞ்சிட வேண்டியது தானே, ரெண்டு முள்ளுக்குமே இனிமே பிரயோஜனம் இல்லை, பழைய முள் இருந்த இடத்துல புதிய முள்ள குத்தி வச்சா வலிதான் தொடரும், அப்படி செய்யறவன் முட்டாள். ஆனா இப்படிப்பட்ட முட்டாள்களுக்கு உலகத்துல பஞ்சமே இல்லைங்கிறார் அவர். அதனால வழிபாடு ஜபம் அப்படின்னு எல்லாம் சொல்றோமே, அதையெல்லாம் கூட விழிப்புணர்வோட பயன்படுத்தணும். நம்ம ஆள் ஒருத்தன், அவன் என்னன்னா காலில் ஒரு முள்ள தைச்சுக்கிட்டான், இன்னொரு முள்ளால அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறான், ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிட்டு இருந்தான், கடைசியா அப்பாடா எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் முள் எடுக்க ஆரம்பிச்சான். என்னப்பா இது, அதுதான் முள்ள எடுத்துட்டியே, அதுக்கப்புறம் என்னத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்டாங்க. இதுக்கு அவன் சொல்றான், ஏற்கனவே தைச்சிருந்த முள்ளை எப்பவோ எடுத்துட்டேன், அதை எடுக்கிறதுக்காக உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தேனே இன்னொரு முள், அது இப்போ உள்ள மாட்டிக்கிட்டு இருக்குது, அதனாலதான் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா. இப்படி வாழ்க்கையில முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறவர்களும் அதிகம், முதல்லயே இருந்துகிட்டு இருக்கிறவங்களும் அதிகம். வாழ்க்கையில படிப்படியா முன்னேறணும், வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு முன்னேறணும். அதுக்கு இந்த பெரியவர்கள் சொல்லுகிற தத்துவத்தை எல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டு அது பிரகாரம் நாம நடக்கணும். ஒரு பெரிய இடத்து பொண்ணு, நிறைய படிச்சிருக்கிறா, பட்டங்கள் எல்லாம் வாங்கியிருக்கிறா, வேலைக்கு எதுக்கும் போகல, அதுக்கு அவசியமும் இல்லை, வசதியான குடும்பம். அந்த பொண்ணுக்கு பொழுதுபோக்கு என்ன தெரியுமா, பத்திரிகை படிக்கிறது, தொலைக்காட்சி பார்க்கறது, வானொலி கேட்கறது, இதுதான் பொழுதுபோக்கு. முக்கியமாக அதில் வர்ற விளம்பரங்களை கவனிக்கிறது, சந்தைக்கு ஏதாவது புதுசாக பொருள் வந்திருந்தா உடனே காரை எடுத்துகிட்டு போக வேண்டியது, அதை வாங்கிட்டு வந்துட வேண்டியது. ஒரு நாள் அது மாதிரி ஒரு விளம்பரம் கண்ணில் பட்டது, புதுமையான சமையல் செய்யக்கூடிய சாதனம் ஒன்று வந்திருக்கிறதாக செய்தி, உடனே அதை வாங்கணும்னு ஆசை. வழக்கம் போல் அன்னைக்கு சாயந்தரமே காரை எடுத்துகிட்டு போகிறப்பட்டா பார்த்தா விலை அதிகம்தான், இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படல, அதிக விலை கொடுத்து அந்த சமையல் இயந்திரத்தை வாங்கிட்டு வந்துட்டா. ஒரு பெரிய அழகான அட்டைப்பெட்டிக்குள்ளே அது இருந்தது, துண்டு துண்டு பாகங்களாக அதுக்குள்ளே அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது, அதை ஒன்றோட ஒன்று சேர்த்து முழு இயந்திரமாக ஆக்க வேண்டியது நம்ம வேலை. அதெல்லாம் எப்படி ஒன்று சேர்க்கறது, அதுக்காக ஒரு கையேடு அது உள்ளே வச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தால் அட்டை போட்டியை பிரித்தா, ஒவ்வொரு துண்டு பாகத்தை எடுத்து வெளியில் வச்சா, பக்கத்தில் அந்த விவர புத்தகத்தை வச்சுக்கிட்டா, அது பிரகாரம் அந்த பாகங்களை இணைச்சி பார்த்தா சரியாக வரல, மறுபடியும் எல்லாத்தையும் பிரித்து பரப்பி வச்சுட்டு ஆரம்பத்துலேருந்து வர்றா, அப்பவும் சரியாக வரல. சரி நேராக அந்த கடைக்கு போய் அங்கேருந்தே ஒரு ஆளை அழைச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி காரை எடுத்துகிட்டு அவள் புறப்பட்டா. கடையிலேருந்து ஒரு ஆளை கையோடு அழைச்சிட்டு வந்தா, ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தாங்க. அங்கே அவங்களுக்காக ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு வீட்டில்,
என்ன ஆச்சுன்னா, அந்த சமையல் இயந்திரம் அழகா கோக்க போட்டு அங்க இருக்குது. அது மட்டும் இல்ல, அதுல சமையல் வேலையும் நடந்துட்டு இருக்குது. யார் அதை பண்ணது? அவளுக்கு ஆச்சரியம், சமையல் வேலை செய்கிற பணிப்பெண் அங்க வந்தா வேலை செய்யறவோ, நான் தான் அதை செஞ்சேன்னா. அந்த பொண்ணுக்கு படிக்க தெரியாது, பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லை, சமைக்க தெரியும், அவ்வளவுதான். படிப்பறிவு இல்லாத காரணத்தினால அந்த குறிப்பு புத்தகத்தையும் அவளால் படிச்சிருக்க முடியாது. எப்படி இதை பொறுத்தனே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்டாகோ. அந்த விவரம் தெரியாத பொண்ணு, பணி பொண்ணு சொல்றா, படிப்பறிவு இல்லாத போது மூளையை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுது, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னாலாம். படிப்பு மூலமா அறிவை சேகரிச்சுக்கலாம், புத்திசாலித்தனத்தை சேகரிக்க முடியாது. தகவல் அறிவுங்கிறது ஞானம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இதில் முக்கியம். நம்மளும் ஒருத்தன் ரயிலில் பிரயாணம் பண்ணா, ராத்திரி பூரா பயணம் முடிஞ்சதும் பார்த்தா அவன் போட்டியே காணலை, யாரை திருடிட்டு போட்டாங்க. அதுக்காக இவன் கவலைப்படணும்ல, கவலைப்படல, சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். எதிரில் இருந்தவர் கேட்டார், ஏங்க பெட்டி அவனோ எடுத்துகிட்டு போயிட்டானே, அதுக்காக கவலைப்படலையா நீங்கள் அப்படின்னார். நான் எதுக்காக கவலைப்படணும், அதோட சாவி என்கிட்ட தானே இருக்குது அப்படின்னானான். இவன் தந்தியை விட வேகமாக போகக்கூடியது எது அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். வதந்தின்னார் இன்னொருத்தர். அவர் அப்படி சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லை. வதந்தி வேகமாக பரவறதுக்கு என்ன காரணம்? ஒன்றுக்கு ரெண்டா மிகைப்படுத்தி சொல்கிற மனுஷ சுபாவம் ஒரு காரணம், சொல்றதை அப்படியே நம்புறது இன்னொரு காரணம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னார் வள்ளுவர். யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பக்கூடாது, அறிவு வேலை செய்யணும், அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். முக்கியமான பொறுப்பில் உள்ளவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிற ஒரு தகுதி. ஒரு நாட்டில் ஒரு சாதாரண ஆள் ஒருத்தன் இருந்தான், அவங்கிட்ட ஒரு கழுதை இருந்தது, ரொம்ப பிரியமாக வளர்த்தான், அவனுக்கு அது ரொம்ப நெருக்கமான நண்பன், வேற மனுஷங்க யாரும் கிடைக்கல போல இருக்குது. அந்த கழுதைக்கு கந்தர்வசேனன் அப்படின்னு பேர் வச்சான். அந்த பேரை சொல்லிதான் அவன் அதை கூப்பிடுறது வழக்கம். அவ்வளவு பிரியமா வளர்த்த அந்த கழுதை ஒரு நாள் திடீர்னு செத்து போச்சு. எப்படி இருக்கும் அவனுக்கு? ரொம்ப சங்கடப்பட்டான், சாப்பிட கூட பிடிக்கல. அவனுக்கு முகத்தை வந்து மூணு வச்சுக்கிட்டு அவன் பாட்டு உட்காந்துருக்கிறான். அந்த நேரம் பார்த்து அவனுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தன் அந்த பக்கமா வந்தான். அவனை பார்த்தான், ஏண்டா அப்படி உட்காந்துருக்குற அப்படின்னு கேட்டான். கந்தர்வசேன செத்து விட்டதா சொல்லி குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிச்சிட்டான் இவன். கந்தர்வசேனன் யாருன்னு கேட்டான் இவன். இவன் அப்படி கேட்ட உடனே அவன் இன்னமும் சத்தம் போட்டு ஒவ்வொன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். துக்கம் அதிகமாயிட்டது. அவன் ஆற வேகத்தை பார்த்ததும், சரி கந்தர்வசேனன்ங்கிறது முக்கியமான ஒரு பெரிய மனுஷன் போல இருக்கு அப்படின்னு இவன் முடிவு பண்ணிட்டான். நம்ம ஃப்ரெண்டோட துக்கத்தை நாமளும் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சான். உடனே தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டான், மீசை எடுத்துட்டான், கருப்பு உடை போட்டுக்கிட்டான். கந்தர்வசேனன் இறந்த செய்தி இப்படி காத்து வாக்கில் பரவ ஆரம்பிச்சது ஊர் பூரா. ஊரில் உள்ளவங்கெல்லாம் இந்த செய்தியை கேட்டதும் அவங்களும் தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டு கருப்பு துணி போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே நாளில் நகரம் பூராவும் துக்கத்தில் ஆழ்ந்து போச்சு. எங்கே பார்த்தாலும் மொட்டை தலை, கருப்பு துணி. அந்த நாட்டு அமைச்சர் இதை பார்த்தார். ஜனங்கள்லாம் வருத்தமாக இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சி சில பேரை கூப்பிட்டு விசாரித்தார், என்ன விஷயம் அப்படின்னு. கந்தர்வசேனன் செத்துட்டார், அதனால தான் இப்படி துக்கம் அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னாங்க. அவராவது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துருக்கலாம்ல, கந்தர்வசேனன் சொல்றீங்களே யார் அது அப்படின்னு விசாரிக்கலாம்ல. விசாரிக்கல, மக்கள் துயரத்துல நாமளும் பங்கு எடுத்துக்கணும் அப்படின்னு தான் அவர் நினைச்சார். அவரும் உடனே மொட்டை அடிச்சுக்கிட்டு கருப்பு சட்டை போட்டு ஆரம்பிச்சிட்டார். அமைச்சர் இப்படி இருக்காருங்கிற செய்தி அரசருக்கு எட்டுச்சு. அவரு என்ன பண்ணாரு, அவரும் மொட்டை போட்டுக்கிட்டு தூக்கம் அனுஷ்டிக்க ஆரம்பிச்சிட்டார். அன்னைக்கு ராத்திரி ராஜா மொட்டை தலையோட அந்த புறத்துக்கு வர்றார், முகத்தை முன்னு வச்சுக்கிட்டு. ராணி பார்த்தாங்க, என்னங்க இது, என்ன விஷயம், உங்க துக்கத்துக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. ராஜா ரொம்ப கவலையோட, கந்தர்வசேனன் செத்துட்டாராம், ஜனங்கள்லாம் வருத்தத்தில் இருக்கிறாங்க, அதனால நானும் அவங்களோட துக்கத்தில் பங்கெடுத்துக்கிறேன், ஒரு ராஜாவோட கடமை இல்லையா அது அப்படின்னார். அது சரி, கந்தர்வசேனன் யாரு, உங்க அப்பாவா அண்ணனா, எதுக்காக தலையை மொட்டை அடிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க ராணி. அதுக்கப்புறம் தான் ராஜா யோசிக்க ஆரம்பிச்சார், ஆமா அதுவும் சரிதானே, நாம என்னத்துக்கு அவசரப்பட்டு இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அமைச்சரை கூப்பிட்டார். அப்புறம் விவரம் கேட்டார், யாருங்க இது கந்தர்வசேனங்கிறது யாருன்னு கேட்டார். அவரும் அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிச்சார். அவரு ஜனங்களை கூப்பிட்டு விசாரிச்சார். ஒவ்வொருத்தரா விசாரிச்சுக்கிட்டே கடைசியா அந்த ஆளுகிட்ட போய் சேர்ந்தாங்க. கந்தர்வசேனன் யாருன்னு கேட்டாங்க, என்னோட கழுதைன்னாங்க. ராஜாவும் மந்திரியும் தலையை தொங்க போட்டுக்கிட்டாங்க. எல்லாரும் சொல்றதையும் கண்ணை மூடிட்டு நம்ப ஆரம்பிச்சா கதை இப்படிதான் போய் முடியும். இந்த காலத்துல எல்லாம் சில பேர் சொல்ற விஷயம் கப்சா மாதிரி இருக்கும், ரீல் விடுறார் அப்படின்னு நினைப்போம், ஆனா அதுலயும் உண்மை இருக்கும். ஒருத்தர் ரொம்ப பெருமையா சொன்னார், சார் 10 பேர் ஒரே குடையில வந்தோம் சார், ஒரு சொட்டு தண்ணி கூட எங்க யார் மேலயும் படல சார் அப்படின்னார். 10 பேர் ஒரே குடையில வந்திருக்கிறாங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட மேல படலையாம், பெருமையா சொன்னார். அது எப்படிங்கன்னு கேட்டோம். அவர் சொல்றாரு, ஏன்னா அப்ப மழையே பெய்யல சார் அப்படின்னார்.
நம்ம உடம்புல ரத்த அழுத்தம் இருக்குது, அது நல்லதா கெடுதலா? உடனே அது கெடுதல்னு தான் சொல்லுவோம், ஆனா உண்மை அது இல்லை. இயற்கையா உள்ள ரத்த அழுத்தம் நம்ம உடம்புக்கு தேவையான ஒண்ணு. அந்த அழுத்தம் அதிகமா போனாதான் கெடுதல், அததான் நாம பிபின்னு சொல்றோம். ஆனா அது உண்மையிலேயே வந்து உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன். இதயம்ங்கிறது ஓயாம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பம்பு. இதயம் சுருங்கி ரத்தத்தை வந்து பம்பு செய்யறப்போ ரத்த அழுத்தம் கூடுதலா இருக்கும். இதுக்கு பேரு சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு பேர். இதயம் விரிந்த நிலைக்கு திரும்புறப்ப ரத்த அழுத்தமும் குறையுது. இதுக்கு பேரு டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு பேர். இப்படி இது மாறி மாறி இருக்கும். இந்த பிபி 140-90 அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, இதுதான். சீரா இருக்க வேண்டிய ரத்த அழுத்தம் ஒரு அளவுக்கு மேல அதிகரிச்சுட்டா ஆபத்து ஆரம்பம்னு அர்த்தம். சரி, இந்த உயர் ரத்த அழுத்தம் உண்டாகிறதுக்கு என்ன காரணம், இதனாலதான் இது வருதுன்னு ஒரு காரணத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனா வம்சாவளி காரணம், ரொம்ப டென்ஷனான சூழ்நிலையில வேலை செய்யறது, உடம்பு குண்டா இருக்கிறது, இதெல்லாம் இந்த ஹை பிபிக்கு துணை செய்யுது. அப்படிதான் எடுத்துக்க வேண்டியிருக்குது. இது வந்து கிருமியினால ஏற்படுற வியாதி இல்லை, உடம்புல ஏற்படுற ஒரு பழுது, அவ்வளவுதான். இப்போ 40 வயசுக்கு மேலதான் பொதுவா இது பாதிக்கும். அதெல்லாம் சரி, ஒருத்தருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்குது, அதை கட்டுப்படுத்துறதுக்கு வழி ஏதாவது உண்டா அப்படின்னா உண்டு. மருந்து கொடுத்தும் சரி பண்ணலாம். மருந்து இல்லாத சிகிச்சை முறைகளும் இருக்குது. இப்போ மருந்து சாப்பிட்றதுன்னா டாக்டர் கிட்ட போயிடலாம். அதுக்கு இப்போ சுமாராக 30 விதமான மருந்துகள் இருக்குதான். மருந்தோட உடல் கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடும் சேர்ந்ததுன்னா ரொம்ப விசேஷம். அது இருக்கட்டும், மருந்து இல்லாமல் நாம செய்ய வேண்டியது என்ன அதை தெரிஞ்சுக்குவோம். முதல்ல சீரான உடற்பயிற்சி, வாக்கிங் ரொம்ப நல்லது. மனசை அமைதிப்படுத்துறதுக்கு யோகாசனம், ஆழ்நிலை தியானம், இது மாதிரியான பயிற்சிகள் நல்லது. ஒரு காலத்துல யோகாசனம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்கன்னு சொன்னா ஒரு மாதிரியா பார்த்தாங்க. இப்ப மருத்துவ நிபுணர்களே அதெல்லாம் ரொம்ப அவசியம்தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு அதிசய சிகிச்சை முறை இப்போ வழக்கத்துக்கு வந்திருக்குது, பயோ ஃபீட்பேக் அப்படின்னு பேர். மூளையின் அழுத்த அலைகளை பதிவு பண்ணி அதை மறுபடியும் உடம்புக்குள்ள செலுத்தி இந்த ரத்த அழுத்தத்தை சீராக்கி போடுறாங்க. சில பேருக்கு இந்த ஹை பிபி பார்டர் லைன்ல இருக்கும், அவங்களுக்கெல்லாம் மருந்துகள் அவசியம் இல்லை. வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை பண்ணிக்கிட்டாவே போதும். பிஹேவியரல் மாடிஃபிகேஷன்ஸ்னு சொல்றாங்க. அது எப்படின்னா, பரபரப்பான வாழ்க்கை முறையை தவிர்க்கணும், புகை பிடிக்கிற பழக்கம், மது அருந்தும் பழக்கம் இதெல்லாம் இருந்தா விட்டுடணும், சாப்பாட்டுல உப்பை குறைக்கணும், கொழுப்பு சத்து ஆகாரங்களை குறைச்சிக்கணும், முடிஞ்சா விட்டுடலாம். குடும்பத்தில் ஏற்கனவே யாருக்காவது ஹை பிபி இருந்தா சந்ததிகள் ஜாக்கிரதையா இருக்கணும். நடுத்தர வயசை அடைஞ்சவங்க அப்பப்ப அந்த பிபி செக் பண்ணிக்கிறது நல்லது. டாக்டர் சொல்றத நம்மள பல பேர் சரியாவே கேட்கறது இல்லை, அதனாலதான் இடைஞ்சல். ஒரு ஆள் பிபின்னு சொல்லி டாக்டர் கிட்ட போனான், உடம்பு குண்டா இருக்கு அதை குறைக்கணும், முதல்ல தினமும் உடற்பயிற்சி பண்ணு அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு வந்தான், செஞ்சான். கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் டாக்டர் கிட்ட போனான், என்னப்பா எக்ஸசைஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டார். தினமும் பண்ணேன் டாக்டர்னா, என்ன பண்ணேன்னு கேட்டார். முன்னெல்லாம் சிகரெட்டை வந்து கடையில் வாங்குவேன், இப்போ நான் அப்படி வாங்குறத விட்டுட்டேன், தினமும் நானே என் கையாலேயே உருட்டி தயார் பண்றேன் டாக்டர், இது ஒரு எக்ஸசைஸ் தானே அப்படின்னா. ஒரு தடவை கலைவாணர் NS கிருஷ்ணன் பேராசிரியர் கல்கியை சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தாராம். கலைவாணர் கல்கியை பார்த்து, எனக்கு கதை எழுத ஆசையா இருக்கு, எப்படி எழுதுறதுன்னு கேட்டாராம். கதை எழுதுறதுக்கு 4 மை வேணும்னாராம் கல்கி. அப்படியா, அப்படின்னா என்னென்ன கலர் மை அப்படின்னு கேட்டிருக்காரு கலைவாணர் சிரிச்சுக்கிட்டே. நான் சொன்னது கலர் மை இல்லை, அது வேற மை. அதாவது கதை எழுதுறதுக்கு தேவைப்படுகிற 4 மை எதுன்னா, 1 திறமை, 2 பேனாமை, 3 தனிமை, 4 பொறுமை அப்படின்னாராம். உடனே கலைவாணர், உங்க யோசனை அருமை அப்படின்னாராம். அதுதான் கலைவாணர். பொதுவாக எழுத்தாளர்கள் எழுதுகிற மாதிரி நடந்துக்கிறது இல்லை, ஆனால் கலைவாணர் என்ன சொல்லுவாரோ அதே மாதிரி நடந்துக்குவார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற கருத்தை சினிமா படங்களில் வலியுறுத்துவார். அதே மாதிரி நடைமுறை வாழ்க்கையிலேயும் எல்லாருக்கும் எல்லாமும் கொடுப்பார். பணம், பதவி, புகழ், இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் கூட இவர் மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதையில் கொஞ்சமும் குறைச்சல் இருக்காது. இந்த குணம் சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை. அவர் சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்கறது வழக்கம். அவர் வந்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சா போதும், வெளியில பிச்சைக்காரங்க வந்து கூடிடுவாங்க. இது அவருக்கு தெரியும், வெளியில நம்மளை நம்பி ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குமேன்னு நினைப்பார். உடனே ஒரு 100 ரூபா நோட்டை கொடுத்து சில்லறையா மாத்திட்டு வர சொல்லுவார். பணம் முடிஞ்சு வெளியில வர்றப்போ சில்லறையோட வருவார், எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருவார். ஏன்னா எல்லாரும் தேடிட்டு வருவாங்க அவரை.
என்ன எல்லாரும் சௌக்கியமா இருக்கிறீங்களா அப்படின்னு பிரியமா விசாரிப்பார். ஏதோ ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களை விசாரிக்கிறது மாதிரி விசாரிப்பாரு. தன்கிட்ட இருக்கிற சில்லறை எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுத்துட்டு தான் அங்கிருந்து புறப்படுவார். ஒரு நாள் அது மாதிரி புறப்படுற சமயத்துல ஒரு சின்ன பையனுக்கு சில்லறை எதுவும் கிடைக்கல கொடுக்கறதுக்கு. இது கலைவாணருக்கு தெரியாது. கார்ல ஏறி புறப்பட்டு போயிட்டார். அந்த பையன் காரை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே ஓடியாந்துருக்கிறான். ஐயா, நீங்களே இல்லைன்னு சொன்னா நான் என்ன பண்றது, இன்னைக்கு பட்னி தான், அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை அப்படின்னு கத்திட்டே ஓடியாந்தானா. கலைவாணர் கவனிச்சிட்டார். உடனே காரை நிறுத்த சொன்னார். இறங்கினார். அந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டு, என்ன மன்னிச்சுக்கப்பா, நான் கவனிக்காம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாரான். இன்னொரு தடவை இதே மாதிரி ஒரு தியேட்டர்லேருந்து வெளியில் வந்திருக்கிறார். ஒரு ஆள் அவர்கிட்ட வந்து நின்றுருக்கார். அவர் கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட பணம் இல்லை. பணம் இல்லையப்பா அப்படின்னாராம். உங்ககிட்டயே இல்லையா அப்படின்னாராம் அவர். கலைவாணருக்கு மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு. உடனே புறப்பட்டு வீட்டுக்கு போனார். அங்கே இங்கே தேடி பார்த்து அங்கேருந்த கொஞ்ச நெஞ்ச சில்லறை எடுத்தார். காரு டிரைவரை கூப்பிட்டார். தியேட்டர் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த ஆசாமியோட அங்க அடையாளங்களை சொன்னார். காரை எடுத்துகிட்டு போய் அந்த ஆளை கண்டுபிடிச்சி இந்த காசை கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாராம். பிச்சை போடுறதுக்காக காரை அனுப்புனதாக வேற யாரை பற்றியாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் ஒரு வித்தியாசமான மனிதர், வித்தியாசமான கலைஞர். கலைவாணரோட சகோதரர் கல்யாணம் நடந்தது. அதில் தியாகராஜ பாகவதர் கச்சேரி. கச்சேரி முடிஞ்ச உடனே அதில் சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கெல்லாம் கலைவாணர் பரிசுகள் கொடுக்குறார். அந்த கச்சேரியில் கடம் வாசித்தவருக்கு மட்டும், மற்ற எல்லாருக்கும் கொடுத்ததை விட பெருசாக ஒரு வெள்ளிக்கோப்பையை பரிசாக கொடுத்தாராம். மற்றவங்களுக்கெல்லாம் சின்னதாக கொடுத்துட்டு கட வித்துவானுக்கு மட்டும் பெருசாக பரிசு கொடுக்குறீங்களே ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு கலைவாணர் விளக்கம் கொடுத்தாராம். இப்போல்லாம் ரயிலில் கூட்டம் அதிகங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வித்வான் இவ்வளவு பெரிய மண்பானையை ரயிலில் ரொம்ப பத்திரமாக உடையாமல் ரொம்ப தூரத்திலேருந்து கொண்டு வந்திருக்கிறாரே, அது என்ன சாமான்யமான காரியமா? அவரோட அந்த சாமர்த்தியத்தை பாராட்டுறதுக்காக தான் அவருக்கு இவ்வளவு பெரிய பரிசு அப்படின்னா. ஒரு மனிதன் கோபப்படும் பொழுது அவனை நல்லா கவனிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு மிருகத்தின் சாயல் அவன் முகத்தில் தெரியும். முகம் அழகா இருக்கிறது எப்போ? அவன் புன்னகையோடு இருக்கிறப்ப தான். கோபமா இருக்கிறப்ப முகம் அழகா இருக்காது. சார் கோபத்தில் இருக்கார், இந்த கோபம் குறையறது உள்ள ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க, அழகா இருக்கும் அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. ஃபோட்டோ எடுக்கிறவர் கூட எடுக்கிறதுக்கு முன்னாடி முகத்தை கொஞ்சம் சிரித்த மாதிரி வச்சுங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவார். முகத்தை கொஞ்சம் கடுகடுப்பாக வச்சுங்க சார், அப்போ தான் நல்லா அமையும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு உண்மை என்ன தெரியுமா? கோபம் வந்து மனசையும் கெடுக்கும், உடம்பையும் கெடுக்கும். கோபப்படுகிறவர்களின் ஆயுள் காலம் குறைகிறது அப்படிங்கிறது விஞ்ஞான உண்மை. சிரிக்கிறவங்க ஆயுள் காலம் அதிகரிக்கிறது அப்படிங்கிறதும் விஞ்ஞான உண்மை. கோபப்படுறவங்களை யாரும் விரும்புறதில்லை. கோபப்படுற அப்பா அம்மா கிட்ட பிள்ளைங்க நெருங்காது. கோபப்படுற அதிகாரிகள் கிட்ட ஊழியர்கள் நெருங்க மாட்டாங்க. கோபப்படுற வாத்தியார்கிட்ட பிள்ளைங்க நெருங்கிறது இல்லை. அவன் எப்போ பார்த்தாலும் வள்ளு வள்ளுன்னு விழுவான், அதனால எப்போ அவன் பக்கத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னா, அவனை வந்து இவன் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த கோபம் வந்து எதனால வருது? இயலாமையினால தான் வருதான். இப்போ நீங்கள் நினைக்கிறத நிறைவேற்றக்கூடிய சாமர்த்தியம் உங்ககிட்ட இல்லைங்கிறப்போ அது கோபமாக வெளிப்படுது, அவ்வளவுதான். திறமை உள்ளவன் வந்து கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு உண்மையான கவிஞன் கிட்ட போய் ஒரு கவிதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவன் உடனே எரிச்சல் அடையக்கூடாது. எரிச்சல் வந்தால் அது அவனுடைய இயலாமையை காட்டுது. இப்போ சிற்பி வந்து சிலை செதுக்கிறதுக்கு கோபப்படக்கூடாது. ஒரு அதிகாரி சொன்னார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான் சார், இருந்தாலும் கோபப்படலைன்னா வேலை நடக்காது சார், அதனால தான் தினமும் ஆஃபீஸில் வந்து கத்திட்டு கிடக்கிறேன் அப்படின்னார். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? கத்துறதுனால கத்துறது தான் நடக்குமே தவிர காரியம் நடக்காது. வேலை நடக்கிறது மாதிரி ஒரு பாவனை நடக்கும், அவ்வளவுதான். தவறு செய்கிறவர்களுக்கு தண்டனை வந்து கத்துறது மட்டும் இல்லை, திட்டு வாங்குற யாரும் தான் செஞ்சது தவறு தான் அப்படின்னு ஒத்துக்கிறது இல்லை, அதை வந்து அவங்க உணர்றதும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ திட்டுறதுனால என்ன பிரயோஜனம்? திட்டுறதன் நோக்கம் என்ன? திட்டு வாங்குறவங்க திருந்தணுங்கிறது தானே. நோக்கம் நிறைவேறாதுன்னா எதுக்காக கத்தணும்? திட்டுறது மூலமாவே ஒருத்தனை திருத்த முடியும்னா திருடுறவனையெல்லாம் கூப்பிட்டு கொஞ்ச நேரம் திட்டி போயிட்டு வாப்பா இனிமே நீ திருந்திவிட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுடலாமே. இதில் நாம் முக்கியமாக புரிஞ்ச வேண்டியது என்னென்னா, கோபம்ங்கிறது நாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற தண்டனை இல்லை, அது நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு தண்டனை. அடுத்தவங்களை திருத்துறதாக நினச்சிக்கிட்டு நம்ம நாமே கெடுத்துக்கிற ஒரு முயற்சி. நம்ம மனசு கெட்டு போகுது, நம்ம உடம்பு கெட்டு போகுது, அதுதான் கண்ட பலன். நம்ம ஆள் ஒருத்தன் சொன்னான், நான் வந்து கோபம் வந்துட்டதுன்னா அதை வந்து மனிதர்கள் மேலே காட்ட மாட்டேன் சார், அவங்கள வந்து திருத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா வேற என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன்.
பாத்திரங்கள் பேரில் காட்டுவேன், வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து வெளியில் வீசி எறிவேன் அப்படின்னா. அதனால் கோபம் குறைஞ்சுதா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு குறைஞ்சுது, ஆனால் எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு அதிகமாகிட்டுதுன்னு நான். அது எப்படிறான்னு கேட்டிருக்காங்க. நான் எனக்கு கோபம் வந்த உடனே நேராக அவங்க வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற பாத்திரங்களை தான் எடுத்து வெளியில் வீசி எறிகிறேன் அப்படின்னா. ஒரு வெளி தேசத்திலிருந்து ஒருத்தர் நம்ம நாட்டுக்கு வந்தார். இங்கே ஒருத்தர் அவரை அன்பாக கூப்பிட்டு உபசரித்தார். ஒரு ஆரஞ்சு பழத்தை அவர்கிட்ட கொடுத்தார், கொடுத்து சாப்பிட சொன்னார். அவர் அதை வாங்கினார், அதை அப்படியும் அப்படியும் புரட்டி பார்த்தார். அவருக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா அவர் தேசத்தில் அது இல்லை போல இருக்கு, என்ன செய்யறதுன்னு அவருக்கு ஒன்றும் புரியல. அப்படியே கடித்து பார்த்தார், கசப்பாக இருந்தது, தூக்கி எறிஞ்சுட்டார். அதை ஏன் தூக்கி எறிஞ்சுட்டீங்கன்னு கேட்டார் இவர். கசக்குது, அதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னாரு அவர். அதை அப்படி சாப்பிடக்கூடாது, மேலே உள்ள தோலை எடுத்து எரிஞ்சுடணும், இனிப்பான பகுதி உள்ளே இருக்குது அப்படின்னு விவரம் சொன்னார் இவர். இப்படி சொன்னவர் ஒரு யோகி. வாழ்வின் வெளிப்பக்கத்திலேயே இருந்துகிட்டு இருந்தா கசப்பான பிரச்சனைகளையே சந்திக்க வேண்டியிருக்கும். உள்பக்கத்துக்கு போகணும், அப்போ தான் அங்கே இருக்கிற இனிப்பை வந்து உணர முடியும் அப்படிங்கிறார் அந்த யோகி. நாமெல்லாம் ரெண்டு வகையான வாழ்க்கை வாழறோமா, மேலோட்டமான வெளிப்படையாக உள்ள வாழ்வுங்கிறது ஒன்று, உள்ளார்ந்த வாழ்வுங்கிறது ஒன்று. வாழ்வின் வெளிப்புறம் பிரச்சனைகளும் சவால்களும் நிறைஞ்சது, உள்புறம் அமைதியாக இருக்கிறது. இந்த உள்பக்கத்தில் தான் மகிழ்ச்சியான வாழ்வுக்கு தேவையான புதையல் இருக்குதான். யார் கண்டா அந்த புதையலை? ஆழ்நிலை தியானம்லாம் பண்ணுறாங்கல்ல, அது எதுக்காக? அந்த புதையலை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். நாம் அந்த உள்பக்கத்துக்கு போய் அங்கே உள்ள ஊக்க சக்தியையும் புத்திசாலித்தனத்தையும் பொறுக்கி எடுத்துக்கிட்டு அன்றாட வாழ்க்கையில் அதையெல்லாம் உபயோகப்படுத்தணும். மனசு ஒரு குரங்கு மாதிரி அலையுதுங்கிறோம், அதை கட்டுப்படுத்த முடியலங்கிறோம். மனசு அலையிறது உண்மைதான். தேனி எதுக்காக அலையுது? தேனுக்காக அலையுது. அது மாதிரி தான் மனசும் அலையுது, மகிழ்ச்சி சாந்தி இதுகளை தேடி அலையுது. மனசை உள்பக்கமாக அலைய விடணும். மகிழ்ச்சியான வாழ்வுக்கு என்னென்ன தேவைங்கிறத இந்த யோகி சொல்றார். ஊக்கம், புத்திசாலித்தனம், அமைதி, சாந்தம், இதெல்லாம் நம்மகிட்ட நமக்குள்ளேயே இருக்குது. அதனாலதான் சொர்க்கம் நமக்குள்ளேயே இருக்குன்னு சொல்றது. புதையில நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை தேடி புலம்பிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப வேடிக்கைங்கிறார் அவர். இதெல்லாம் கேட்கறப்போ உங்களில் பல பேருக்கு கோபம் கூட வரலாம். என்ன சார் இது, இன்று ஒரு தகவல் ஏதாவது உபயோகமா சொல்லுவீங்கன்னு பார்த்தா இன்னமும் தத்துவம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களேன்னு நினைக்கலாம் நீங்க. இதுவும் உபயோகமான விஷயம்தான். நாம தியானம் அது இதுன்னு எதுவும் பண்ணலன்னா கூட மனசுல அழுத்தமோ இறுக்கமோ இல்லாம எப்பவும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பழகிட்டா அதுவே போதும். ஏன்னா மன இறுக்கத்தினாலேயே ஏகப்பட்ட நோய்கள் வருதான். பெருவாரியான உடம்பு கோளாறுகளுக்கு வாழ்க்கையின் விரக்தியாலேயும் தோல்விகளாலேயும் ஏற்படுற மன இறுக்கம்தான் காரணம்ங்கிறது மருத்துவ ஆராய்ச்சி முடிவு. நான் இறுக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் பிரியப்படுறேன், இந்த சமூகம் அதுக்கு இடம் கொடுக்கலையே, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது சில பேரோட கேள்வி. இந்த சமூகத்தை சரி செய்ய வேண்டியது நாம தான், நம்மளை சரி பண்ணிக்க வேண்டியது நாம தான். நான் சரியாக இருக்கிறேன், சமூகம் சரியில்லைன்னு அதை ஒதுக்கி பிரயோஜனம் இல்லை. ஒரு குடும்பஸ்தர், அவர் மனசில் எப்பவும் டென்ஷன், அவர் வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு பழகிக்கிட்டார். அதுக்கப்புறமா அவர் சொல்லுவார், நான் ஒன்றும் ஆழ்நிலை தியானம்லாம் பண்ணலை, இருந்தாலும் என் மனசு எப்பவும் அமைதியாக தான் இருக்குது. இவ்வளவுக்கும் எங்கள் வீட்டில் தினமும் என் சம்சாரத்துக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிம்பார். அது சரிங்க, உங்கள் அம்மா ஒரு பக்கம், உங்கள் மனைவி ஒரு பக்கம், அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறப்போ நீங்கள் எந்த பக்கம் இருப்பீங்க அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். அந்த சமயம் நான் வீட்டுக்கு வெளிப்பக்கம் இருப்பேன் அப்படின்றார் அவர். அங்க ஒரு முனிவர் இருந்தார். சுவாமி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு ஏதாவது புத்தி சொல்லுங்க அப்படின்னா அவர் ஆசீர்வாதம் பண்ணார். அதுக்கப்புறம் சொன்னார், மகனே நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை நல்லா யோசிக்கணும், உன் மனசுக்கு அது சரின்னு தெரிஞ்சா மட்டும் அதை செய்யணும் அப்படின்னார். அரசன் வந்து அவர் சொன்னதை அப்படியே மனசுல வாங்கிக்கிட்டான். அவர் காலடியில விழுந்து வணங்கினான்.
100 பொற்காசுகளை அவர் காலடியில் வச்சுட்டு திரும்பினார். அமைச்சர் இதை கவனிச்சார். என்ன இது, நம்ம அரசர் இவ்வளவு ஏமாளியா இருக்கிறாரு, இந்த ஒரு சாதாரண யோசனை சொன்னதுக்கு 100 பொற்காசுகள் கொடுத்துட்டாரு. அமைச்சர் இப்படி நினைக்கிறது அவர் முகத்தை பார்த்ததுமே அரசனுக்கு புரிஞ்சுட்டுது. இருந்தாலும் அதை பத்தி ஒன்னும் கேட்டுக்கல. ரெண்டு பேரும் திரும்பி அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அரசன் என்ன பண்ணான் தெரியுமா, ஆட்டுல முனிவர் சொன்ன அந்த புத்திமதியை ஒரு கல்லுல கல்வெட்டா செதுக்கணும், தன்னுடைய அறையில எல்லாரும் கண்ணிலையும் படும்படியாக அப்படி ஒரு இடத்துல பதிச்சு எல்லாரும் பாக்குறது மாதிரி பண்ணிவிட்டான். இப்போ அந்த அமைச்சருக்கு ஆச்சரியம், என்ன இது, நம்ம மன்னருடைய அறியாமையை புரிஞ்சுக்கவே முடியலையே, இதை போய் கல்லுல செதுக்கி வைக்கணுமா, பேர்பட்ட அறிவுரையாது அப்படின்னு நினைச்சார். கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் அந்த மன்னருக்கு கடுமையான வயிற்று வலி. உடனே அரண்மனை வைத்தியரை கூப்பிட்டார். அவர் வந்து சேர்ந்தார், மன்னரை சோதிச்சு பார்த்தார். கொஞ்ச நேரம் இப்படியே படுத்துருங்க, நான் எங்க வீட்டுக்கு போய் இதுக்கு பொருத்தமா ஒரு மருந்து தயார் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினார். மருந்தோட திரும்பி அவர் வந்த சமயத்துல மன்னர் ஒரு கட்டில கண்மூடி படுத்திருக்கிறார். பக்கத்துல யாரும் இல்ல. வைத்தியர் வந்தார், ஒரு சின்ன கோப்பையில கொஞ்சம் மருந்த ஊத்தினார். அப்படியே அங்க சுத்தி முத்தி பார்த்தார். ஏதோ ஒரு பொடிய வந்து அதுல கலந்தார். கலந்து எடுத்துக்கிட்டு மன்னரை நெருங்கினார். கொஞ்சம் யோசனை பண்ணார். அப்புறம் திரும்பி போனார். கையில இருந்த மருந்து அப்படியே கீழே கொட்டிட்டு வந்தார். அந்த கோப்பையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் மருந்த ஊத்திட்டு வந்தார். அதுக்கப்புறம் மன்னா அப்படின்னு சொல்லி மெதுவா கூப்பிட்டாரு. இவர் எழுந்திருச்சார். அப்புறம் இவர் சொன்னார், மன்னர், வைத்தியரே, நான் வந்து கண்ணை மூடிட்டு இருந்தாலும் அப்பப்ப கவனிச்சுட்டு தான் இருந்தேன். முதல்ல எதையோ கலந்தீங்க, அப்புறம் அதை கொட்டிவிட்டு வேற ஒன்று என்ன விஷயம் உண்மை சொல்லுங்க அப்படின்னு மறக்கினார். வைத்தியர் மறந்து போட்டார். அப்படின்னு மன்னருடைய காலில் விழுந்தார். அதுக்கப்புறம் உண்மையை சொன்னார். மகாராஜா, உங்களுடைய படை தளபதி உங்களை கொல்றதுக்காக சதி பண்ணார், விஷம் கலந்து கொடுக்கும்படியாக சொன்னார், வெகுமதி நிறைய தர்றேன்னார். நானும் சரின்னு சொல்லிவிட்டு இங்க வந்தேன். அவர் கொடுத்த விஷப்பொடிய மருந்துல கலந்தேன். எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட வந்தப்போ எதிரில நீங்க வச்சிருக்கிற அந்த கல்வெட்டு வாசகம் கண்ணுல போட்டது. எந்த காரியத்தை செஞ்சாலும் அதோட விளைவுகளை பத்தி யோசிக்க சொல்லிச்சு அந்த வாசகம். யோசனை பண்ணுனேன், என் உயிருக்கே ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். உடனே திரும்பி போய் அதை கொட்டி கழுவி விட்டு வேற நல்ல மருந்தா ஊத்திக்கிட்டு வர்றேன் அப்படின்னார். இப்ப அந்த மன்னர் அமைச்சரை கூப்பிட்டார். பாத்தீங்களா, இந்த புத்திமதிய அன்னைக்கு நீங்க அலட்சியமா நினைச்சீங்க, இன்னைக்கு அதுதான் என் உயிரை காப்பாத்தி இருக்குது அப்படின்னார். அமைச்சர் தலைய குனிஞ்சுக்கிட்டாராம். அதனால பெரியவர்கள் நமக்கு சொல்ற புத்திமதி சாதாரணமா தான் தெரியும், அதுக்காக நாம வந்து அதை அலட்சியம் பண்ணிடக்கூடாது. இந்த காலத்துல ஒருத்தன் ஒரு சாமியார் கிட்ட போனா, 1000 ரூபாய அவர் காலடியில வச்சுட்டு திரும்பி வந்தான். எதுக்கு அதுன்னு கேட்டேன். இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு நல்லபடியா இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம். ஏற்கனவே ஒரு தடவை இவர்கிட்ட வந்து புத்தி சொல்லுங்கன்னு கேட்டேன், மாட்டேன்னுட்டார். அன்னைக்கு அவர் ஏதாவது எனக்கு புத்தி சொல்லி நான் அது பிரகாரம் நடந்திருந்தேன்னா இன்னைக்கு நான் வீணா போயிருப்பேன். அதுக்காக ஒரு நன்றியை தெரிவிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்தேன், இந்த காணிக்கையை செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டு தெருவில் இறங்கி நடந்து போனான். உழைப்பும் நேர்மையும் உயர்வதற்கு வழிகள். அதை விட்டுட்டு உட்காந்த இடத்துல இருந்துகிட்டு உயர போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது. பல பேர் அப்படிதான் கற்பனை பண்றாங்க. அந்த கற்பனையிலேயே பாதி வாழ்க்கை ஓடி போடுது. உழைப்புங்கிற வழியையும் நேர்மைங்கிற வழியையும் ஒதுக்கி விட்டு குறுக்கு வழியில ஓட நினைக்கிறவங்க குப்புற விழுந்துடுறாங்க. எந்த தொழிலை நாம செய்தாலும் சரி, அந்த தொழிலுக்குரிய பெருமையை நாம புரிஞ்சுக்கிட்டு அதுல ஈடுபடணும். அப்படி இல்லாம என்ன சார் பொழப்புது, இந்த தொழிலை மனுஷன் செய்வானா அப்படி புலம்பிக்கிட்டு இந்த தொழிலையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க நம்மள பல பேர் உண்டு. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படி சொல்றது எதுக்காக, அந்த அளவுக்கு அதுல ஒரு ஈடுபாடு வேணுங்கிறதுக்காக தான். ஒரு பெரிய மலைப்பகுதி, அந்த மலையடி வாரத்துல ஒரு சிற்பி உட்காந்து ஒரு சிலையை வடிச்சுக்கிட்டு இருக்கிறான். கையில ஒரு சின்ன உளியை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய கருங்கல் பாறையை கொஞ்சம் கொஞ்சமா உடச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு சிற்பத்தை வடிக்கிறதுங்கிறது அவ்வளவு உன்னதமான ஒரு தொழிலா, எல்லாராலையும் முடியுமாது. அப்படி இருந்தும் அந்த சிற்பிக்கு மன நிறைவு இல்லை. அவன் நினைக்கிறான், இந்த கடுமையான வெயிலில் உட்காந்து வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம், நாம ஒரு சிற்பியா இருக்கிறதுனால தானே சூரியன் கடுமையான வெப்ப கதிர்களை நம்ம மேல வீசுறான், நாமளே அந்த சூரியனா இருந்துட்டா இந்த கஷ்டம் இருக்காதே, நம்மளை கஷ்டப்படுத்துறவன் நம்மளை விட வலிமை உள்ளவன், அதனால நாம அவனா மாறி விடுறது தான் நல்லது அப்படின்னு அந்த சிற்பி யோசனை பண்ணான். அவன் எண்ணம் உடனே நிறைவேறிட்டுது. இயற்கைங்கிற மாபெரும் சக்தி அவனை ஒரு சூரியனா மாத்தி விட்டுது. சிற்பி இப்போ ஒரு சூரியனா மாறினான். இனிமே இந்த உலகத்துல நம்மளை விட வலிமை உள்ளவன் வேற யாரும் கிடையாது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அந்த மகிழ்ச்சி அதிக நேரம் நீடிக்கல. ஏன்னா கொஞ்ச நேரத்துல ஆகாயத்துல கரிய மழை மேகங்கள் அப்படியே சூழ்ந்து வந்தது. சூழ்ந்து வந்த மேகங்கள் சூரியனை மறைக்க ஆரம்பிச்சது. இப்போ சூரியனா இருந்த அந்த சிற்பி நினைச்சு பாக்குறான், என்ன இது, என்னையே இந்த மேகம் மூடி மறைக்குதுன்னா அது என்னை விட பெரிய ஆளாதான் இருக்கணும், அதனால இனிமே நாம சூரியனா இருக்கக்கூடாது, நாம மேகமா தான் இருக்கணும், அதுதான் கௌரவம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான்.
இப்பவும் பாருங்க, இயற்கை அவனுடைய ஆசையை நிறைவேற்றி வச்சுது. சூரியன் அறந்த சிற்பி மேகமா மாறினான். வான வீதியில அப்படி உல்லாசமா வர ஆரம்பிச்சான். அந்த உல்லாசமும் அதிக நேரம் நீடிக்கல. எதிரில பார்த்தா பிரம்மாண்டமான மலைகள் வழிய அடைச்சிட்டு நிக்குது. வேகமா வந்த மேகம் மலையில மோதிக்கிட்டுது. அந்த மலையை தாண்டி அப்பால செல்ல முடியல. இப்போ அந்த மேகம் நினைக்குது, நாம எந்த தடையும் இல்லாம அந்தரத்துல மிதந்து வர்றோம். நம்மையே போக விடாம தடுக்குதுன்னா அந்த மலைக்கு எப்பேற்பட்ட வலிமை இருக்கணும். இனிமேல நாம வந்து மேகமா இருந்து பிரயோஜனம் இல்ல, இருந்தா மலையா இருக்கணும், அதுதான் பெருமை அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சான். இப்பவும் பாருங்க, இயற்கை அவனுடைய ஆசைய நிறைவேற்றி வச்சுது. மேகமா இருந்த சிற்பி மலையா மாறினான். பெரிய மலை பூமிக்கும் வானத்துக்குமா நின்றுகிட்டு இருக்கு. இனிமே நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு நினைச்சது அந்த மலை. இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்த வேலையில அந்த மலையோட காலடியில அடிவாரத்துல ஏதோ சத்தம் கேட்டது. என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லி அந்த மலை மெதுவா குனிஞ்சு பார்த்துதான். பார்த்தா அங்க ஒரு மனுஷன் தன்னுடைய கையில உளிய வச்சுக்கிட்டு மலையை கொத்திக்கிட்டு இருக்கிறான். ஏதோ ஒரு சிற்பத்தை வடிக்கிறதுக்காக அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ அந்த மலை நினைச்சுதான், மலையையே ஒருத்தன் உடைக்கிறான்னா அவன் எப்பேற்பட்ட வலிமை உள்ளவனா இருக்கணும். இனிமேலும் மலையா இருந்து பிரயோஜனம் இல்ல, மனுஷனா மாறணும், அதுதான் சரி அப்படின்னு நினைச்சுதான். அந்த வினாடியே அந்த மலை வந்து ஒரு மனுஷனா மாறிச்சு. அவன் கையில ஒரு உளி, பழையபடியே ஒரு கருங்கல் பாறையை கொத்த ஆரம்பிச்சான். அந்த ஆள் பழைய நிலைமைக்கு வந்துட்டான். இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தன்னுடைய உண்மையான பலம் என்னங்கிறது தெரியாமலே தாவி தாவி தடுமாறிக்கிட்டு இருக்கிறான் மனுஷன் அப்படிங்கிறது தான். இனிமேலாவது அதை புரிஞ்சுக்கணும். நாம அதுவா மாறணும்னு நினைக்கிறது தப்பு, நாம நாமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் உண்மை, அதுதான் சரி. அந்த சிற்பி என்னன்னோ கற்பனை பண்ணி கடைசியில மறுபடியும் சிற்பியாகவே வந்து சேர்ந்தான் பாருங்க. அதனால நம்முடைய உண்மையான பலம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டோம்னா வாழ்க்கையில எப்பொழுதும் வெற்றி நிச்சயம். பண்றதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு கவலைப்பட்டார் ஒரு அப்பா. என்ன பண்றது, அப்பாவோட குணம் கொஞ்சமாவது பிள்ளைக்கும் இருக்கதானே செய்யும். அட போங்க சார், அவனை அடக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க என்னோட சரித்திரத்தை புரட்ட ஆரம்பிச்சுட்டீங்களே. அப்புறம் கேட்டேன் அவரை, சரி பையன் அடம் பண்ணா அவனை நீங்க எப்படி அடக்குறீங்க, அதை சொல்லுங்க முதல்ல, அதுக்கப்புறம் ஏன் யோசனையை சொல்றேன் அப்படின்னு அவரு சொன்னார். வேற என்ன பண்ணுவேன், மிரட்டுவேன், அடிப்பேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும்னார். அடிச்சா அடங்கிடுவானா பையன் அப்படின்னு கேட்டேன். அது எப்படிங்க அடங்குவான், இன்னமும் தீவிரமா அடம் பண்ண ஆரம்பிச்சிருவான், கத்தி ரகல பண்ணிவிடுவான் அப்படின்னாரு. குழந்தை அடம் பண்றானேங்கிற கவலை பல குடும்பங்கள்ல உள்ள ஒரு பிரச்சனை தான். இதுக்கு இப்ப மருத்துவர்கள் வந்து ஒரு சுலபமான வழியை சொல்றாங்க. அது என்னன்னா, ஒரு குழந்தை அடம் பண்ணிச்சுன்னா அதை அடிக்கப்படாதான், அதுக்கு பதிலாக வேற ஒரு காரியம் பண்ணலாமா. அது என்னன்னா, குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அந்த குழந்தைகிட்ட கொஞ்ச நேரம் பேசாம இருந்துடணுமா, பேச்சை நிறுத்திக்கணும். குழந்தையால பேசாம இருக்க முடியாது, அது யோசனை பண்ணும், தன்னுடைய தவறை உணர்ந்து அது வருந்த ஆரம்பிக்கும். இப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தா குழந்தை கொஞ்ச நாள்ல அடம் பண்றத நிறுத்தி விடுமா. இது டாக்டர்கள் இப்ப சொல்லி கொடுக்குற ஒரு யோசனை. அதே மாதிரி சில குழந்தைகள் வந்து சரியான காரணம் இல்லாம அடம் பண்ணணுங்கிறதுக்காகவே கத்துது பாருங்க, அதை நிறுத்தறதுக்கு கூட ஒரு வழி இருக்குது. அது என்ன வழின்னா, அது அழற சமயத்துல அந்த சத்தத்தை ஒரு டேப் ரெக்கார்டர் மூலமா பதிவு பண்ணி வச்சுக்கணும். குழந்தை கத்த ஆரம்பிக்குதுன்னு வைங்க, உடனே ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சிருக்கிற அழுக சத்தத்தை போட்டு அந்த குழந்தை காதுல விழறது மாதிரி பண்ணணும். தன்னுடைய அழுகை சத்தத்தை கேட்க ஆரம்பிச்ச உடனே அந்த குழந்தை தான் அழறத நிறுத்திக்குமா. சில குழந்தைகள் வந்து சாப்பிட மாட்டேன்னு அடம் பண்ணும். வளர்ந்த குழந்தைய வற்புறுத்தி சாப்பிட சொல்லக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கட்டாயப்படுத்தி சாப்பாட்டை திணிப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு. குழந்தைக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பாட்டு விஷயத்துல நீங்க தலையிட வேண்டிய அவசியமே இல்லை. பசிச்சா சாப்பிடணுங்கிறது அதுக்கு புரியும், அது தானாவே சுதந்திரமா எடுத்து போட்டு சாப்பிடுறதுக்கு அனுமதிக்கணும். நீங்க போய் அதுகிட்ட நின்றுட்டு சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு வற்புறுத்திக்கிட்டு இருக்க கூடாது. நீங்க அதை வற்புறுத்தாம இருந்தா அது உங்களை வித்தியாசமா பார்க்க ஆரம்பிக்கும். உண்மையிலேயே பசி இருந்ததுன்னா தனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்து போட்டுக்கிட்டு அந்த குழந்தை சாப்பிட்டுக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆக இது மாதிரியான சில நுட்பங்களை வந்து நாம மனசுல வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டோம்னா வீட்டுல வந்து குழந்தைகளால எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த காலத்து பையன் ஒருத்தன், அவன் ரொம்ப கவலையோட வந்தான். என்னப்பா விஷயம்னு விசாரிச்சேன். எங்க அப்பா என்கிட்ட ஒரு மாசம் உன் கூட பேச மாட்டேன் போ அப்படின்னு சபதம் போட்டுட்டாருன்னா, அதுக்காகவா இப்படி கவலைப்படுறேன்னு கேட்டேன். இல்லைங்க,
அந்த ஒரு மாச கேடு இன்னையோட முடியுது, அதுக்காக கவலைப்படுறேன் அப்படின்னா. ஒரு பெரிய சிந்தனையாளர் இருந்தார், அவர் ரஷ்யாவில் இருந்தார், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவர் பேரு ஓஸ்பென்ஸ்கி. உலகின் மிகச்சிறந்த மூன்று புத்தகங்கள்ல ஒண்ணு இவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்றது உண்டு. அப்பேற்பட்ட எழுத்தாளர். அந்த காலத்துல குருஜீப் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர் இருந்தார், ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தவர். இவரை தேடி அந்த எழுத்தாளர் வந்தார். ஐயா, உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்டு விளக்கம் பெறலாம்னு வந்திருக்கிறேன். உடனே அந்த பெரியவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு வெற்று காகிதத்தை எடுத்தார், அவர்கிட்ட கொடுத்தார். இந்தாங்க, இதை வச்சுக்கங்க, நாம ரெண்டு பேரும் பேசுறதுக்கு முந்தி நீங்க ஒரு காரியம் பண்ணணும்னார். என்ன செய்யணும் சொல்லுங்கன்னார் அவரு. இந்த காகிதத்துல உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, தெரியாததெல்லாம் என்ன அப்படிங்கிற பட்டியலை எழுதிட்டு வாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பத்தி நாம ரெண்டு பேரும் உரையாடலாம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை பத்தி நாம பேசி பிரயோஜனம் இல்லை, தெரியாததை பத்தி பேசினாதான் உங்களுக்கு அது உபயோகமா இருக்கும் அப்படின்னார். இவர் இப்படி சொன்னது அந்த எழுத்தாளருக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமா இருந்தது. நாம எப்பேற்பட்ட சிந்தனையாளர், நம்மளை போய் இவர் இப்படி எழுத சொல்றாரு அப்படின்னு நினைச்சாரு. இருந்தாலும் அந்த பெரியவர் பேர்ல இவருக்கு ரொம்ப மரியாதை, அதனால அவர் கொடுத்த காகிதத்தை வாங்கிட்டு தனியா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தார். யோசிக்க ஆரம்பிச்சார். முதல்ல யோசிச்சார், கடவுளை எனக்கு தெரியுமா அப்படின்னு. கடவுளை பற்றித்தான் எனக்கு தெரியுமே தவிர கடவுளை தெரியாதுங்கிறது புரிஞ்சுது. அதனால தனக்கு தெரிந்த ஒரு விஷயம் கடவுள் அப்படின்னு அவரால் குறிப்பிட முடியல. அடுத்தபடியே ஆத்மாவை பற்றி சிந்திச்சார். ஆத்மாவை பற்றித்தான் நமக்கு தெரியுமே தவிர ஆத்மா நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கல அப்படிங்கிறது புரிஞ்சுது. அதனால ஆத்மாவையும் தெரிஞ்ச பட்டியலில் சேர்க்க முடியல. இப்படி ஒவ்வொன்றா அவர் யோசிக்க யோசிக்க எதுவுமே நமக்கு தெரியலங்கிறது அவருக்கு தெளிவாச்சு. நேரம் எழுந்திரிச்சு அந்த பெரியவர்கிட்ட போனார். ஐயா, உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் எவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கிறதாக நினைச்சேன். ஆனால் உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணுங்கிற ஆர்வத்தோடு தான் வந்தேன். ஆனால் நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு விடை காண முயன்ற போது எனக்கு எதுவுமே தெரியலங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார். அப்படின்னா உலக புகழ்பெற்ற இவ்வளவு புத்தகங்களை உங்களால் எப்படி எழுத முடிஞ்சதுன்னு கேட்டார். இவர் சொன்னார், ஐயா இப்போதான் எனக்கு புரியுது, எனக்கு தெளிவில்லாத பல விஷயங்களையும் நான் எழுதியிருக்கிறேன். அவையெல்லாம் வெற்று வார்த்தை குவியல்கள்ங்கிறத நான் இப்போ உணர்றேன். வார்த்தைகளே அறிவு அப்படிங்கிற மயக்கத்திலிருந்து இப்போ நான் விடுபட்டுட்டேன். அறிவு துறையில நான் ஒரு பூஜ்யம்ங்கிறது புரிஞ்சு போச்சு அப்படின்னார். இப்போ பெரியவர் சொன்னார், இப்போதான் உங்களுக்கு உண்மையான அறிவு ஏற்பட ஆரம்பிச்சிருக்குது. எப்போ ஒரு மனிதன் தன்னுடைய அறியாமையை உணர ஆரம்பிக்கிறானோ அப்போதுதான் அறிவின் தொடக்கத்தில் அடியெடுத்து வைக்கிறான் அப்படின்னார். அதுக்கு பிறகு என்னாச்சு தெரியுமா? இந்த எழுத்தாளர் சிந்தனையாளர் ஓஸ்பென்ஸ்கி புஸ்தகம் எதுவுமே எழுதலையா, அதோட விட்டாராம். நம்முடைய அறியாமை நமக்கு புரிய ஆரம்பிச்சுட்டதுன்னா நமக்கு அறிவு வளர ஆரம்பிச்சுட்டதுன்னு அர்த்தம். அது நமக்கு புரியறதில்ல, அதுதான் சிக்கல். ஒரு நண்பர் சொன்னார், சார் நான் எப்போ வீட்டை பூட்டி விட்டு வெளியூர் போனாலும் திருட வந்து பூட்டை உடச்சு விடுறான், அதனால இப்போ புத்திசாலித்தனமா ஒரு காரியம் பண்ணிவிட்டு உங்க ஊருக்கு வந்திருக்கிறேன்னார். என்ன செஞ்சிருக்கிறீங்கன்னு கேட்டேன், வீட்டை பூட்டாமலே வந்துட்டேன் அப்படின்னார். உபயோகமா இருக்கு அப்படின்னார். உடனே பார்வை இல்லாத அந்த பெரியவர் சொன்னாரு, வெளிச்சம்னு ஒண்ணு உண்மையிலேயே இருக்குதா அப்படின்னு கேட்டாராம். உண்மையிலேயே வெளிச்சம் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னாரு. அவரு சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்த்துருக்கிறாங்க, அதையெல்லாம் ஒத்துக்கிறேன், ஆனா அதையெல்லாம் என்ன கொஞ்சம் தொட்டு பார்க்க விடுங்களேன் அப்படின்னாராம். அதையெல்லாம் தொட்டு அறிய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா முகர்ந்து அறியறேன், மோந்து பார்க்கறேன், முகர்ந்து பார்க்க விடுங்க, ஏதாவது வாசனை வருதான்னு பார்க்கறேன் அப்படின்னு இருக்காரு. அதுவும் முடியாதேன்னாங்களாம். பெரியவர் யோசனை பண்ணியிருக்கிறார், சரி பரவாயில்ல, முரசு அடிக்கிறது மாதிரி அடிச்சு பார்க்கவாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க, அதை அடிச்சு பார்த்து அதோட சத்தத்தை உணர்ந்துக்கிறேன் அப்படின்னாராம். அதாவது ஒளியின் ஒலியை, அதாவது வெளிச்சத்தின் சத்தத்தை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கும் சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி அதுவும் முடியலன்னா அந்த வெளிச்சத்தில் கொஞ்சம் எடுத்து என் கையில் கொடுங்க, வாயில் போட்டு சாப்பிட்டு பார்க்குறேன் ருசி எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு. எந்த வகையிலையும் வந்து அவரை வந்து அதை ஒத்துக்க வைக்க முடியல. சுற்றி இருந்தவங்க எல்லாம் குழம்பு போயிட்டாங்க. என்னங்க நாங்கள் சொல்கிறத நீங்கள் நம்பலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னுடைய நான்கு புலன்களுக்கும் புலப்படாத ஒன்றை நான் வந்து மாயை அப்படிங்கிறேன், நீங்கள் என்னை வந்து அவமானப்படுத்துறதுக்காக இப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ உங்களுக்கெல்லாம் பார்வைன்னு ஒன்று இருக்கிறதாகவும் அது எனக்கு இல்லைங்கிறதாகவும் சொல்லி
என்னை நீங்க அவமதிக்கிறீங்க அப்படின்னார் தர்க்க சாஸ்திரத்துல மேதையான அந்த பெரியவர். சுத்தி இருந்தவங்க பார்த்தாங்க, வெளிச்சம் இருக்குங்கிறத இவர் நம்பணும், இவரை நம்ப வைக்கணும் அப்படின்னா அது புத்தரால தான் முடியும் அப்படின்னாராம் ஒருத்தர். சரி அவர்கிட்டயே போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவர்கிட்ட போய் சேர்ந்தாங்க, விவரத்தை சொன்னாங்க. புத்தர் சிரிச்சாராம், எப்படிப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேனோ அதாவது உண்மை அப்படித்தான் அவரும் நினைக்கிறார். எதையும் வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்தாதான் நம்ப முடியும். ஒளியை வந்து அனுபவித்து அறியாத வரையில் அது இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு இடம் கிடையாது. அதனால் அவர் அதை நம்பாததும் சரிதான் அப்படின்னு சொன்னாராம் புத்தர். அதுக்கப்புறம் சொல்லியிருக்கார், உங்களை குணப்படுத்தி விடலாம், உங்களுக்கு தேவை ஞானி கிடையாது, உங்களுக்கு தேவை மருத்துவர் அப்படின்னாரா. ஒரு டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க, பார்வை கிடைச்சிட்டுது. வெளிச்சத்தை கண்டதும் அவர் மகிழ்ச்சி அடைஞ்சார், புத்தரை வணங்கினார். நான் வாதம் பண்ணேன், நீங்கள் எதிர்வாதம் பண்ணலை, என்னுடைய பிரச்சனை வந்து மருத்துவரால் தான் தீரும் அப்படின்னு சொல்லி எனக்கு பார்வை கிடைக்க செஞ்சீங்க அப்படின்னாராம். மனித குலத்தில் வந்து ரொம்ப அதிகமானவர்கள் நிலைமை இப்படித்தான், கண்ணை மூடிக்கிட்டு அதை சரின்னு ஒருத்தர் வந்து வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா அவருக்கு உதவுறது அப்படிங்கிறது முடியாத காரியம். இந்த காலத்தில் சில பேர் வந்து கண்களை திறந்துக்கிட்டே சில காரியங்கள் பண்ணுவாங்க, அது தப்புன்னு அவங்களுக்கு பின்னாடி தான் புரியும். ஒருத்தர் தன்னுடைய வலது காலில் கட்டு போட்டுக்கிட்டு அப்படி வந்தார், என்ன ஆச்சுன்னு விசாரிச்சாங்க. எங்கள் வீட்டு கண்ணாடி ஜன்னல்களை வந்து வெளிப்போக்கமாக இருந்து சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தேன், சரியாக தொடச்சிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்று பார்த்தேன் அப்படின்னார். அதுக்கும் உங்கள் கால் உடஞ்சதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டாங்க. நான் குடியிருந்தது 4வது மாடியாச்சே அப்படின்னாராம். ஊரில் ஒரு மன்னர் இருந்தார், அவர் பக்கத்து தேசத்து மேலே படையெடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அதையும் தன்னுடைய நாட்டோட சேர்த்துக்கணுங்கிற ஆசை, எப்போ படையெடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார். இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் ஒரு பெரியவர் அவரை தேடிட்டு வந்தார். அவர் அடிக்கடி வருவார், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். இப்போவும் அப்படி தான் வந்தார். என்ன மன்னா யோசனைன்னாரு. இவர் தன்னுடைய யோசனையை சொன்னார். இந்த சமயத்தில் மன்னருக்கு தாகம் எடுத்தது, தண்ணி குடிக்கணும் போல இருந்தது. உடனே அங்கே இருந்த ஒரு அரண்மனை பணியாளரை கூப்பிட்டார், போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னார். அந்த பணியாளர் போனார், ஒரு கோவலையில் தண்ணி கொண்டு வந்தார், ராஜா கிட்ட நீட்டினார். ராஜா அதை வாங்கி குடிக்கிறதுக்காக வாய்கிட்ட கொண்டுட்டு போனார். அந்த நேரம் பார்த்து மன்னா கொஞ்சம் பொறுங்கன்னார் இந்த பெரியவர். ஆவலோட குடிக்க போன மன்னர் அப்படியே நிறுத்திக்கிட்டு பெரியவரை பார்த்தார். இப்ப அந்த பெரியவர் சொன்னார், மன்னா இப்ப உங்களை விட வலிமை உள்ள ஒரு சக்தி உங்களுக்கு தண்ணி கொடுக்க மறுத்துடுதுன்னு வைங்க, உங்களை குடிக்க விடாம தடுத்துடுது அப்படின்னா இப்ப இந்த ஒரு கோவலை தண்ணீரை வந்து என்ன விலை கொடுத்து வாங்குவீங்க அப்படின்னு கேட்டார். இப்போ எனக்கு இருக்கிற தாகத்துக்கு என்னுடைய அரசாங்கத்தில் பாதியையாவது கொடுத்து இந்த தண்ணியை வாங்கறதுக்கு தயங்க மாட்டேன்னார் அவர். சரி இப்போ அந்த தண்ணியை குடிங்கன்னார் பெரியவர். மன்னர் ஆவலோடு அந்த தண்ணியை குடிச்சு முடிச்சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தன்னுடைய படையெடுப்பை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் இந்த பெரியவர் கேட்டார், மன்னா இப்போ நீங்கள் ஒரு கோவலை தண்ணீரை வந்து குடிச்சு முடிச்சிட்டீங்க, இப்போ அந்த தண்ணீர் உங்கள் உடம்பு விட்டு வெளியில் வரக்கூடிய பாதை அடப்பட்டு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை வெளியேற்றுவதற்காக நீங்கள் எவ்வளவு செலவழிப்பீங்க அப்படின்னு கேட்டார். மன்னர் யோசனை பண்ணார், அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னா என்னுடைய அரசாங்கம் பூராவையும் அதுக்கு ஈடா தர்றதுக்கு கூட தயங்க மாட்டேன்னார். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், எந்த அரசாங்கத்தின் மதிப்பு ஒரு கோவலை தண்ணீர் அளவுக்கு கூட இல்லையோ அந்த அரசாங்கத்தை அடையணுங்கிற பேராசையில் மனிதர்கள் தங்களுடைய சகோதரர்கள் கூடவே சண்டை போட்டுக்கிறாங்களே, அதில் ஏதாவது அர்த்தம் இருக்குதா அப்படின்னாராம். மன்னருக்கு இப்போதான் அர்த்தம் புரிஞ்சுதான், மனசில் தெளிவு உண்டாச்சு, தன் மனசுக்குள்ள உண்டான வெறியை விரட்டி அடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் நிம்மதியாக ஆட்சி புரிஞ்சார். இப்படி ஒரு கதை. உயிருக்கு என்ன விலை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆனால் அது இப்போ எவ்வளவு மலிவாக போயிட்டுது அதையும் யோசனை பண்ணி பாருங்களேன். ஆசை வந்து பேராசையாக மாறுது, அப்புறம் அது வெறியா ஆகுது, அதுக்கப்புறம் பைத்தியம் பிடிக்குது. இந்த காலத்து மனிதர்களுக்கு ரெண்டு விதமான பைத்தியம் பிடிச்சிருக்கிறதாக ஒரு பெரியவர் சொல்றார், ஒன்று பணம் இன்னொன்று அதிகாரம். இதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும்? ஒரு சர்வாதிகார நாட்டில் 3 பேர் ஜெயிலில் இருட்டு அறையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ எப்படி இந்த ஜெயிலுக்கு வந்த அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். இந்த நாட்டு ராஜாவை ஆதரித்து நான் பிரச்சாரம் பண்ணினேன், அதனால் கூட்டத்தில் தகராறு வந்துட்டது, கலவரமாக போச்சு, அதுக்கு நான் தான் காரணம்னு அரெஸ்ட் பண்ணி இங்கே கொண்டாந்து போட்டாங்க அப்படின்னாராம் அவரும். சரி நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு இன்னொருத்தரை பார்த்து கேட்டிருக்கார். நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணேன், அதனால கலவரம், அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து போட்டாங்கன்னார். சரிப்பா நீ எப்படி அங்க வந்த அப்படின்னு 3வது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்களாம். இதுக்கு அந்த ஆள் மெதுவா வெளிச்சத்துக்கு வந்து, நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னா. சில பேருக்கு தொட்டதெல்லாம் வெற்றியா முடியும், சில பேருக்கு தொட்டதெல்லாம் தோல்வியா முடியும். இதுல உள்ள ரகசியம் என்ன அதை தெரிஞ்சுக்கணும்னா
இந்த கதையை கேளுங்க. ஜப்பான்ல ஒரு பெரிய வீரர் இருந்தார். அவர் பேரு நொபுநாகா. அவர்கிட்ட இருந்த படை வீரர்கள் கொஞ்சம் பேர் தான். சிறிய படை பலத்தை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய படைகளை எல்லாம் முறியடிச்சிருக்கிறார். அவர் அவ்வளவு சாமர்த்தியம் உள்ளவர். ஒரு தடவை எதிரி மீது படையெடுத்து போயிருக்கிறார். அப்போ அவருடைய படை வீரர்களுக்கும் தளபதிக்கும் ஒரு சந்தேகம் வந்துட்டது. இந்த போர்ல நாம வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தாலும் இதை எப்படி தலைவர்கிட்ட தெரிவிக்கிறது? ரொம்ப யோசனை பண்ணாங்க. கடைசியா கொஞ்சம் துணிச்சலை வரவழைச்சிக்கிட்டு மெதுவாக கேட்டுட்டாங்க. அவர் பார்த்தார், சரி அதை நாம முடிவு செய்ய வேணாம், புத்த விகாரத்துக்கு போயிட்டு வருவோம், பூவா தலையா போட்டு பார்த்துருவோம், என்ன வருதோ அது பிரகாரம் செயல்படுவோம், என்ன சொல்றீங்க? ஏன்னா போருக்கு செல்லும் பொழுது முழு மனசோட போகணும், ஊசலாட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னார். தளபதியும் படை வீரர்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. உடனே அவங்க எல்லாரும் அங்க பக்கத்துல இருந்த கோயிலுக்கு போனாங்களாம். தலைவர் உள்ள போனார். எல்லாரும் ஆவலோட வெளியில காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவர் வெளியில வந்தார். தளபதி துணை தளபதிகள் எல்லாரையும் கிட்டத்துல கூப்பிட்டார். அவங்க முன்னிலையில ஒரு தங்க காசை எடுத்தார். இத பாருங்க, இப்ப பூவா தலையா போட்டு பாத்துருவோம், பூ வந்தா தோத்துருவோம், தலை வந்தா ஜெயிச்சிருவோம், அதனால பூ விழுந்தா போர் வேணாம், அதை தவிர்த்துருவோம், தலை விழுந்ததுன்னா போருக்கு போவோம். விதி இப்போ நம்ம கையில தான் இருக்கு, இங்க என்ன தீர்ப்பு கிடைக்குதோ அது பிரகாரம் நடப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு தங்க காசு சுண்டி போட்டார். அது அப்படியே சுழன்று மேல போய் கணீர்னு தரையில வந்து விழுந்தது. எல்லாரும் ஆவலோடு அதை குனிஞ்சி பாக்குறாங்க. தலை விழுந்திருக்குது. ஒரே மகிழ்ச்சி ஆரவாரம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சந்தேகம் வரவே இல்லை. அப்படியே உறுதியான ஒரு முடிவோட போருக்கு போனாங்க. வெற்றியோட திரும்பி வந்தாங்க. வெற்றி விழா நடக்குது. தளபதி பேசுறார், இந்த வெற்றிய காசுதான் முடிவு பண்ணிச்சு, அதனால விதியை வெல்ல யாரால முடியும் அப்படின்னார். சொல்லிவிட்டு உட்கார்ந்தார். அப்போ அந்த தலைவர் தன்கிட்ட இருந்த அந்த தங்க காசை எடுத்து ரகசியமா தளபதி கிட்ட கொடுத்தாராம். தளபதி அதை வாங்கி பாக்குறாரு. அந்த நாணயத்துல ரெண்டு பக்கமும் தலை தான் இருக்குது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, வெற்றியின் ரகசியம் என்னன்னா மன உறுதி தான். எதை செஞ்சாலும் மனக்குழப்பம் இருக்கக்கூடாது. எண்ணி துணிக கருமம், இது வள்ளுவர் வாக்கு. பரீட்சை ரிசல்ட் வர்ற சமயம் ஒரு பையன் ஒரு காசை சுண்டி போட்டு தலையா பூவா பாத்துக்கிட்டு இருந்தான். என்னப்பா பாசா பெயிலா பாக்குறியா அப்படின்னு கேட்டாங்க. பரீட்சை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு சந்தேகம் இல்லை சார் அப்படின்னா. அப்புறம் எதுக்கு இது அப்படின்னு கேட்டாங்க. ரிசல்ட் வந்த பிறகு எங்க அப்பா என்னை திட்டுறதோட விட்டுருவாரா இல்ல அடிப்பாரா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இது அப்படின்னா. ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவரு ஒரு வித்தியாசமான ராஜா. எந்த வகையில வித்தியாசமானவர்னு கேட்டா, மக்கள் கிட்ட வரி வசூல் பண்றதுல கொஞ்சம் வித்தியாசமானவர். மற்ற மன்னர்கள் மாதிரி ஒரு நேரடியா வரி வசூல் பண்றது இல்ல, கொஞ்சம் மறைமுகமா அதை பண்ணுவார். அது எப்படின்னா, ஒவ்வொரு குடிமக்களுக்கும் மாசம் ஒரு மரக்கால் நெல் மக்கள் கொடுக்கறது இல்ல, ராஜா மக்களுக்கு கொடுப்பார் ஒரு மரக்கால் நெல்ல. அதாவது அரண்மனையில இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நெல் வந்து சேர்ந்துரும். அந்த ஒரு மரக்கால் நெல்ல இவங்க வாங்கிட்டு அதுக்கு பதிலா ஒரு மரக்கால் அரிசியை ராஜாவுக்கு திருப்பி கொடுக்கணும். இதுதான் அந்த ஊர் வழக்கம். ராஜா வந்து ஜனங்களுக்கு நெல்லை கொடுத்துட்டு அதுக்கு பதிலா அதே அளவு அரிசியா திருப்பி வாங்கிக்குவார். இதை தவிர வரி ஏதும் வசூல் பண்றது இல்ல. இப்படி ஒரு ராஜா. இது மேம்போக்கா பாக்குறதுக்கு ஏதோ சாதாரணமா தெரிஞ்சாலும் குடிமக்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. ராஜா கொடுக்கற நெல்லையே அரிசியாக்கணும், அதோட இன்னும் ஒரு பாதி அரிசியை இவங்க சேர்த்தும் கொடுத்தாகணும். மக்கள் வந்து ராஜாவை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ராஜா எப்ப சாவார் அப்படின்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு. பல பேர் அந்த ஊர்ல வீட்டை காலி பண்ணிவிட்டு வெளிதேசத்துக்கு போயிட்டாங்க. இங்க காலம் தள்ளுறது ரொம்ப கஷ்டம்னு. மக்கள் எதிர்பார்த்தது மாதிரியே நடந்தது. அந்த மன்னன் நோய் வந்து படுத்த படுக்கை ஆயிட்டான். ராஜா இப்படி சாக கிடக்கிறாருன்னு தெரிஞ்சும் மக்கள் யாருமே வந்து பாக்கல. எப்படி பாப்பாங்க, அவர் தான் எப்ப போவாருன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்களே, என்ன ஏன் யாருமே வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க நம்ம குடிமக்கள்ல அப்படின்னு மந்திரி கிட்ட கேட்டார் ராஜா. நம்ம ஊர்ல மக்கள் எங்க இருக்காங்க பாக்குறதுக்குன்னாரு அவரு. ஏன் என்னாச்சு அவங்களுக்குன்னு கேட்டார். அமைச்சர் அப்பதான் அரசனுக்கு அவன் பண்ணின தவற வந்து சுட்டி காட்டினார். மக்களுக்கு இழைத்த கொடுமையை எடுத்து சொல்லி புரிய வச்சார். அதுக்கப்புறம்தான் மன்னருக்கு ஞானோதயம் வந்தது. செய்த பாவங்களை எண்ணி வருத்தப்பட்டான். மெதுவா அமைச்சர் பக்கம் திரும்பி, எங்க என் புள்ளேன்னு கேட்டான். அவர், எங்கேயாவது ஊர் சுத்திக்கிட்டு இருப்பார், சூதாட்ட விடுதிகள்ல கிடப்பார் அப்படின்னாரு அமைச்சர். அவன் எங்க இருந்தாலும் உடனே அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார் ராஜா. அடுத்த நாளே இளவரசனை கொண்டாந்து நிறுத்தினாங்க. தந்தையே என்ன செய்யணும்னா சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் இளவரசன். அவர் சொன்னார், மகனே மக்களுக்கு வந்து நான் பொல்லாதவன் ஆயிட்டேன், அவங்க எல்லாம் என்ன நல்லவன் சொல்லணும், அப்படி அவங்கள சொல்ல வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்புன்னார். தந்தையே நீங்க வந்து கவலைப்படாதீங்க, உங்களை ரொம்ப ரொம்ப நல்லவர்னு மக்கள் சொல்லும்படியாக நான் செய்யறேன் அப்படின்னா பையன்.
அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல பையன் பட்டத்துக்கு வந்தான். அவன் என்ன பண்ணா, வரி வசூல் பண்ற முறையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணான். என்ன மாற்றம் பண்ணனான்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மரக்கால் உமிய கொடுக்கறது, அதுக்கு பதிலாக ஒரு மரக்கால் அரிசியை வாங்கிக்கிறது. அப்பா என்ன பண்ணாரு, நெல்லை கொடுத்துட்டு அரிசியா வாங்கினார். இவன் மகன் வந்து உமிய கொடுத்துட்டு அரிசியா வாங்கினான். கொஞ்ச காலம் ஆச்சு. ஒரு நாள் மந்திரியை கூப்பிட்டு கேட்டான், அமைச்சரே நம்ம ஊர் மக்கள் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு. உங்க அப்பா ரொம்ப நல்லவன்னு பேசிக்கிறாங்க அப்படின்னாரு அமைச்சர். எப்படி இருக்கு பாருங்க, இவன் பண்ற கொடுமையில அப்பங்கார ரொம்ப நல்லவன் ஆயிட்டான். அதாவது இளவரசனை விட பழைய மன்னரே ரொம்ப நல்லவர். ரொம்ப பாதி கஷ்டம்தான் இது முழு கஷ்டம்ங்கிறது மாதிரி ஆயிட்டுது. எப்படியோ அப்பாவுக்கு கொடுத்த வாக்க புள்ள காப்பாத்தி விட்டான். அதாவது மன்னர் ரொம்ப நல்லவர்னு சொல்ல வைக்கிறேன்னு தானே சொன்னா, அதே மாதிரி சொல்ல வச்சுட்டான். இந்த காலத்துல இது மாதிரி அப்பாவுக்கு உதவுற பிள்ளைகள் உண்டு. ஒரு பிள்ளையாண்டான்னு சொன்னா, நான் எங்க அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கிறேன் அப்படின்னா. அப்படியா, உங்க அப்பாவுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறியா அப்படின்னா, உங்க அப்பா என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னு கேட்டேன். சும்மா தான் இருக்கிறார் அப்படின்னா. அவன் சும்மா இருக்கிறதுக்கு இவன் உதவியா இருக்கிறானா, இப்படி இருக்கிறாங்க. அதாவது நல்லவன் அப்படின்னு பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து எந்த வகையில வாங்கணும்னு முடிவு பண்றதுதான் முக்கியம். அதனால வாழ்க்கையில நாம வந்து மன்னரா இருந்தாலும் சரி, சாதாரண மக்களா இருந்தாலும் சரி, நல்லவன் அப்படிங்கிற பேர் வாங்குறது ரொம்ப முக்கியம். அப்படி நல்லவன்கிற பேர் வாங்கிட்டா வாழ்க்கை ரொம்ப சுலபமா அமையும்.